வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் என்னென்ன நிகழ்வு நடந்திருக்குன்னா பார்க்க போகிறோம் ஸோ நான் சொல்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க இன்னைக்கு டே த்ரீல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நேற்று வீடியோ பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் என்னென்ன நிகழ்வுகளில் நடந்திருக்குன்னு பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு தகவல் வந்து மிஸ் ஆயிருக்கும் இது முக்கியம் ஸோ இதையும் சேர்த்து அதோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டு போட்டு எழுதிக்கோங்க ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா குடும்ப நல அறுவை சிகிச்சை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் குடும்ப நல அறுவை சிகிச்சை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் சிஎம் அதாவது முதலமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் வந்து இருந்திருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இதுவும் ஒழுங்கு நெறி பிறழ்தல் சட்டம் அதாவது ஒழுங்கு நெறி தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம்னா யூஜிசி ஆக்டு அதாவது வந்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ அந்த மூணு நிகழ்வுகளையும் வந்து பார்த்தோன்னா நேற்று வீடியோட சேர்த்து நோட்டு போட்டிருந்தீங்கன்னா அதில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினேழு இதே இந்த சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தாறு இந்த இடத்துல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு போட்டிருக்கேன் இதை அடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு இப்போ ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு வ அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்டாங்கன்னா நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதே நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வானொலி சேவை இந்தியாவில் வானொலி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு புக்கில் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எந்த புக்கில் இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு தெரியல நான் எல்லா புக்கில் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன் நீங்கள் ஆப்ஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா டென்த்து நியூ புக்கு ஸோ டென்த்து நியூ புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை வானொலி சங்கம் மூலமாக வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இந்திய வானொலி ஒலிபரப்பு வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது டென்த் நியூ புக்கில் மும்பை வானொலி சங்கம் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்திய வானொலி ஒளிபரப்பு வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்திய வானொலி ஒலிபரப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் அகில இந்திய வானொலி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணி ஒளிபரப்பாகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இந்த அகில இந்திய வானொலி அப்படிங்கிறது வந்து பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆக சவானி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்கதா சொல்லியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே என்னான்னு பார்த்தோம்னா டென்த்து நியூ புக்கில் இருக்குது இதே டென்த்து ஓல்டு புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா இங்கே இருபத்தி மூணுன்னு இருக்கா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பதிலாக அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் வானொலி ஒளிபரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் அகில இந்திய வானொலி சேவை அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணி ஒளிபரப்பு ஆகிடுன்னு சொல்லியிருப்பாங்க இது காமனாக தான் இருக்குது அடுத்து ஐம்பத்தேழில் வந்து பார்த்திங்கனா ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இதே செவன்த் நியூ புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாசவானின்னு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணது எப்போன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லியிருப்பாங்க இதே இந்த வானொலி ஒலிபரப்பு சேவை ஆரம்பிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மூணு காண்ட்ரவர்சி இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தோம்னா டென்த் நியூ புக்கில் வந்து பார்த்தோம்னா இந்திய வானொலி ஒலிபரப்பு வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க இதே ஓல்டு புக்கில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வானொலி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இதே வந்து பார்த்தோம்னா அந்த ஆகாசவாணி செவன்த் நியூ புக்கில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இதே டென்த்து புக்கில் பார்த்தோன்னா ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக இருக்குது இது படிக்கிறப்ப செக் பண்ணி படிச்சுக்கோங்க அதே மாதிரி ஆப்ஷன் பார்த்துட்டு அதுக்கேற்றப்படி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி போடுங்க அடுத்து மூணாவது வந்து பார்த்தோன்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஸோ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் சத்தீஸ்கரில் பிலாய் அப்படிங்கிற பகுதியில் வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதுக்கு ஹெல்ப் பண்ண நாடு வந்து பார்த்தோன்னா ரஷ்யா தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அப்போ சத்தீஸ்கர் பிலாயில் வந்து பார்த்தோம்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தொடங்க உதவிய நாடு பார்த்தோம்னா ரஷ்யா தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இங்கே என்னென்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே மற்றும் கப்பல் கட்டுமான உபகரணங்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது வந்து பார்த்தோன்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் மேம்பாடு மற்றும் ஒழுங்குறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்க சுரங்கங்களும் கனிமங்களும் வந்து பார்த்தோம்னா நிர்வகிக்கும் பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுரங்க பணி அமைச்சகத்திட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சுரங்கம் சார்பாக மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவில் இரண்டாவது பொதுத் தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ இந்தியாவில் இரண்டாவது பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து ஆறாவது வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநரகம் தோற்றுவித்தல் அதாவது தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநரம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து ஏழாவது வந்து பார்த்தோம்னா இந்தியா ஜப்பானிடையே வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கலாச்சாரம் சம்பந்தமாக வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இந்தியா ஜப்பான் இடையே வந்து பார்த்தோன்னா வான்வெளி போக்குவரத்து தொடர்பாக ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் இதே ஐம்பத்தாறுனா வான்வழி போக்குவரத்து சம்பந்தமாக இந்தியா ஜப்பானிடையே ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஜப்பான் இடையே வந்து பார்த்தோன்னா கலாச்சாரம் தொடர்பாக ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க அடுத்து எட்டாவது வந்து பார்த்தோம்னா ஐஏஇஏ தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஜூலை இருபத்தி ஒம்பது ஸோ இந்த ஐஏஇஏ அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஒம்போது அதாவது வந்து பார்த்தினா சர்வதேச அணுசக்தி அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து ஒம்பதாவது வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டு அதாவது உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஏவப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் நாலு ஸ்புட்னிக் ஒன்று ஏவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் நாலு அடுத்து பத்தாவது வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர் ராவ் ஸோ எஸ்ஆர் ராவ் தான் வந்து பார்த்தோம்னா லோத்தல் நகரை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ லோத்தல் நகரை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எஸ்ஆர் ராவு எந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வந்து பார்த்தோம்னா லோத்தல் துறைமுகத்தை வந்து பார்த்தோன்னா அகழ்வாய்ச்சி செய்யப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்டதுனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இந்த லோத்தல் துறைமுகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பதினொன்னாவது வந்து பார்த்தோம்னா பல்வந்த் ராய் மேத்தா ஸோ பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில் வந்து பார்த்தோம்னா திட்ட வடிவமைப்பு குழு வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ இது எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ மேத்தா தலைமையில் திட்ட வடிவமைப்பு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஸோ இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் வந்து பார்த்தோன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து பார்த்தோம்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து தான் இருக்குது ஸோ இந்த குழு பரிந்துரை வந்து பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும் மற்றும் நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ரெண்டு பரிந்துரையில் ஃபஸ்ட்டு பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும் மற்றும் நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க அடுத்த ரெண்டாவது பரிந்துரை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஊரக வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சி நிர்வாக அழகுகளாக மாற்றப்பட வேண்டும் அதாவது ஊராட்சியில் எல்லாமே என்னென்னா மக்களாட்சி முறையை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஊராட்சி ஒன்றிய மூலம் அப்பகுதியில் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் ஸோ இப்போ நம்ம ஊராட்சி ஒன்றியம் இருக்குன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்போம் ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா நமக்கு தேவையான திட்டங்களில் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவாங்களா ஸோ இப்போ இருக்க நடைமுறையை வந்து பார்த்தோன்னா அவங்க ரெக்கமண்டேஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து பன்னிரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அண்ணா சக்கரம் காசு பணம் என்ற வழக்கத்தில் இருந்த முறையை வந்து பார்த்தோம்னா ரூபா பைசா என்று மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சக்கரம் காசு பணம் என்று வழக்கத்தில் இருந்த முறை ரூபா பைசா என மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த பன்னெண்டு நிகழ்வுகள் தான் வந்து பார்த்தோன்னா இந்திய அளவில் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ இதை தவிர எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பதிமூணாவது வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா தேர்தல் நடைபெற்றிருக்கும் ஸோ இந்த தேர்தல் மொத்தம் எவ்வளோ இடத்துக்கு நடைபெற்றிருந்தனால் இரநூத்தி ஐந்து தொகுதிகளுக்கு வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் தான் வந்து பார்த்தோன்னா வெற்றி பெற்று முதலமைச்சராக இருப்பார் ஸோ இவர் எந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தூர் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருப்பார் அடுத்து பதினாலாவது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தேசிய யானையாக்கள் நோய் தடுப்பு திட்டம் தேசிய யானையாக்கள் நோய் தடுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பதினஞ்சாவது வந்து பார்த்தனா தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பதினாறாவது வந்து பார்த்தோன்னா டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை ஒன்றில் வந்து தொடங்கியிருப்பாங்க இந்த டிஎன்இபி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தினா டேன் ட்ரான்ஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா பவர் ஜென்ரேஷன் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா இந்த டேஜென்ட்கோட்ட இருக்கும் இதே பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பவர் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா டான் ட்ரான்ஸ்கோட்ட இருக்கும் இதோட ஃபுல் அப்ரிவேஷன் என்னான்னு பார்த்தோன்னா கோக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் டேன் ஜென்ட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க இதே டேன் ட்ரான்ஸ்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தினா தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்ப்ரேஷன் லிமிடெட் அடுத்து பதினேழாவது என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திமுக தேர்தல் அரசியலின் உளியை தீர்மானித்தது அதாவது வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நடைபெற்றிருக்கும் ஸோ இந்த தேர்தலில் வந்து பார்த்தினா திமுக போட்டியிடலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி போட்டியிட்ருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திமுக தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து தொடங்கியிருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கனா தேர்தல் நடைபெற்றிருக்கும் ஆனால் அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கலந்து கொள்ள மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்தலில் வந்து கலந்துக்கலாம் முடிவு பண்ணி கலந்துக்கிட்ட தேர்தல் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்குவாங்க

அடுத்து இருபதாவது வந்து பார்த்தோன்னா பசும்பொன் முத்துராமலிங்கம் ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏவாக வந்து பார்த்தோன்னா தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருப்பார் ஸோ அது எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து பார்த்தோன்னா போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வந்து பார்த்திங்கனா தேர்வாயிருப்பார் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேயே வந்து பார்த்திங்கனா இவர் செலக்ட் ஆகிருப்பார் அடுத்து பாரதியார் ஸோ பாரதியார் சொன்னால் ரெண்டு கூற்றை தான் பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ பாக்ஸில் கொடுக்கறதுனால கேட்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம் ஆயிரம் பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம் நம் ஆயிரம் பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டாங்கனாலும் பாரதியார் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முக்கியம் இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துருப்போம் ஸோ த தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது நிகழ்வு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்